பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முன்னெடுப்பில் ஒன்றான தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் முதல் பேட்ச் நிறைவு செய்து இளைஞர்களுக்கு இன்று அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்களை வழங்கியுள்ளோம். 2022 முதல் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருடந்தோறும் 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேரில் கோர்ஸை நிறைவு செஞ்ச 19 பேருக்கு இன்றைக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இளைஞர்களை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட அரசுடன் கைகோர்த்து செயல்படும் திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்திற்கும் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரிக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட காரணமாக இருந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் திரு டாரிஸ் அகமது அவர்களுக்கும் துணை செயலாளர் திரு பிரதாப் அவர்களுக்கும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நிதித்துறை செயலாளர்களுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை தவறாக பாடப்பட்டீங்க, டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான், மைக்கு சரியாக வேலை செய்யல. அந்த 2-3 இடத்துல வந்து அது மிஸ் குரல் கேட்கல, அவங்க பாடும்போது குரல் கேட்கல. அதனால் என்ன பண்ணணும்னா மறுபடியும் மீண்டும் முதலேருந்து தமிழ்தாய் வாழ்த்த சரியாக பாடியிருக்கிறோம். அது முடிஞ்சு அதன் பிறகு தேசிய கீதமும் ஒழுங்காக பாடப்பட்டிருக்கு. தேவையில்லாமல் மீண்டும் எதாவது பிரச்சனை காப்பிடாதீங்க.